நியூக்ளியர் பாம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் ஏற்படும். ஏன் அப்படின்னா, இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்திலேயே நியூக்ளியர் பாமோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இந்த உலகம் பார்த்துடுச்சு. இரண்டாம் உலகப் போர் ஃபேட்மேன் லிட்டில் பாய் அப்படிங்கிற இந்த இரண்டு நியூக்ளியர் பாமால தான் முடிவுக்கு வந்துச்சு. இதோட தாக்கத்தை பார்த்த உலக நாடுகள் இதுக்கப்புறம் நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ணவே கூடாதுன்னு ஒப்பந்தம் போட்டாங்க. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற ரஷ்யா உக்ரைன் போரில் நியூக்ளியர் பாமை யூஸ் பண்ணுவோம்னு ரஷ்யா சொல்லியிருக்கு. இந்த உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த நியூக்ளியர் பாம் ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. இதோட பேரு டீசர் பாம்பா. இதை AN-602 அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யா கிட்ட இருக்கிற இந்த டீசர் பாம்பா இப்போ ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கு. இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதுலேயே இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். இந்த பாம்பை மட்டும் ரஷ்யா யூஸ் பண்ணால் மிகப்பெரிய சேதம் ஏற்படும். ஹிரோஷிமா நாகசாகியில் ஏற்பட்ட பாதிப்பை விட பல மடங்கு பாதிப்பு ஏற்படுத்தும். 1956 தான் டீசர் பாம்பான்ற இந்த பாம்பை உருவாக்க முடிவு செஞ்சாங்க. 1958 இந்த பாம் வெடிக்கிறதுக்கான வடிவத்தை பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தெர்மோ நியூக்ளியர் பாம்பா மாற்ற முடிவு செஞ்சு 1960 அதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. 1961 ஜூலை 10 இந்த நியூக்ளியர் பாம்பை ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்பை சோதனை பண்ண முடிவு செய்கிறாங்க. 1961 அக்டோபர் 30 ஆளே இல்லாத நோவை அத்தீவுக்கு 27 டன் எடை இருக்கிற இந்த டீசர் பாம்பாவை TU-95V விமானத்தில் கொண்டு போகிறாங்க. விமானத்தில் போகிறவங்க பத்திரமா திரும்பி வர்றதுக்கும் பாம் பிளாஸ்ட் அப்போ விமானத்துக்கு பாதிப்பறாமல் இருக்க ஸ்பெஷல் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படி இருந்தும் அவங்களோட உயிருக்கு 50% தான் உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. விமானத்தில் இருந்து பேராசூட் மூலியமாக இறக்கப்பட்ட இந்த பாம் கடல் மட்டத்தில் இருந்து 13,000 அடிக்கு மேலே வெடிக்க வச்சாங்க. இந்த பாம் வெடித்ததால் வந்த வெளிச்சத்தை 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தவங்க பார்த்துருக்காங்க. நார்வே, கிரீன்லாந்து, அலாஸ்காவில் கூட இந்த வெளிச்சம் தெரிஞ்சதாக சொல்லியிருக்காங்க. இது வெடிச்சதால உருவான புகை 67 கிலோமீட்டர் உயரத்துக்கு ஏற்பட்டுச்சு. அந்த புகையோட மேற்பகுதி விட்டம் மட்டும் 95 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருந்திருக்கு. இந்த பாம் வெடிச்சதால ஏற்பட்ட அதிர்வலை இந்த உலகத்தை 3 தடவை சுத்தி வந்திருக்கு. அதுல முதல் அலை 36 மணி நேரம் 27 நிமிஷம் நீடிச்சிருக்கு. 780 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கிராமத்துல வீட்டு கண்ணாடி ஜன்னல்கள் எல்லாம் சிதறி இருக்கு. இந்த அணுகுண்டு சோதனைய ரகசியமா தான் பண்ணணும்னு ரஷ்யா நினைச்சாங்க. ஆனா அமெரிக்கா இதை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. 1991 தான் அதன் தாக்கம் குறித்து ரஷ்யா ஒப்புக்கொண்டு அது குறித்து அறிக்கையையும் வெளியிட்டாங்க. இந்த பாம் மட்டும் ஏதாச்சும் ஒரு நாட்டில் வெடிச்சா லட்சக்கணக்கான மக்கள் இறந்துடுவாங்க. பல நூற்றாண்டுகள் இதோட தாக்கம் அந்த பகுதியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கதிர்வீச்சால் பாதிக்கப்படுற மக்களுக்கு அதோட தாக்கம் பல தலைமுறைக்கு நீடிக்கும். இந்த ஒரு நியூக்ளியர் பாம் பற்றி திங்க் பண்ணும்போது இதே உலகத்தில் 13,000 அதிகமான நியூக்ளியர் பாம் இருக்குது. அதில் 1800 அதிகமான நியூக்ளியர் பாம் ஆக்டிவில் இருக்குது. நியூக்ளியர் பாம் யூஸ் பண்ணுவோம்னு சொன்ன ரஷ்யாவோட இந்த செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.